இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம கவர்மெண்ட் கிட்ட 퍼மிஷன் கேட்டு ஒரு லெட்டர் வாங்குறோம்ல அந்த லெட்டரை கூட நாம வெள்ளி கிழமைக்குள்ள சப்மிட் பண்ணனும் ஓகே மேடம் பண்ணிரேன் மேடம் உத்தமன் என்ன உத்தமன் இதெல்லாம் இந்த வார்த்தைக்கான ஒரு சீட் தம்பி மேடத்து கிட்ட கட்டி அப்ரூவல் வாங்கிட்டு இருந்தேன் நான் எதுக்கு இருக்கேன் என்கிட்ட காமிச்சு அப்ரூவல் வாங்க மாட்டீங்களா இல்ல தம்பி வசு மேடத்துக்கு தான் எல்லா டீடைல்ஸும் தெரியும் அதனால தான் உங்கள்ட்ட ஃபைல கட்டி அப்ரூவல் வாங்குனேன் உத்தமன் நீங்க நிதானமா தான இருக்கீங்க தம்பி எல்லாரும் இருக்காங்க ஏன் இப்படி உத்தமன் எப்ப பார்த்தாலும் வசு வசுன்னு சொல்லிக்கிட்டு நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேல்ல எதுவா இருந்தாலும் என்கிட்ட 퍼மிஷன் வாங்குங்கன்னு திருப்பி திருப்பி அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க வாங்க 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 இனிமே நீங்க கேட்க கூடாது அவளுக்கும் இந்த ஆபீஸ்க்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படி போடுங்க தம்பி சரியா சொன்னீங்க தம்பி சரியா சொன்னீங்க ஒரு வார்த்தைனாலும் திரு வார்த்தை அப்பப்பப்பா எப்ப பார்த்தாலும் கையில ஃபைல வச்சிட்டு ஏதோ கலெக்டர் மாதிரி பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்கா புரியுதா அர்ஜுன் நீ எடுத்த முடிவு கரெக்ட் தான் இப்போ என்ன உனக்கு ஒரு பிஏ வேணும் அவ்வளவுதானே ஐயே முதலாளியம்மா பிஏ என்ன எம்ஏ வேணும்னால வச்சுக்கலாம் சரிதானே அர்ஜுன் அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் நட்சத்திரா அத்த நீ வீட்ல சும்மா தான இருக்க ஆமா ஆமா அம்மாவும் பொண்ணும் பல வருஷமா வீட்ல சும்மா தான இருக்காங்க என்னமோ புதுசா பார்க்கற மாதிரியே கேக்குறாங்க இனிமே நீ அர்ஜுன் கூட போய் ஆபீஸ் விஷயம் எல்லாம் கத்துக்கோ ஓகே அத்த பாரு அர்ஜுன் தம்பிக்கு ஜூஸ் போடுறது சூப் தரது அவர் அசர்ற நேரமா பார்த்து ஏசியை கூலா வச்சுக்கிட்டு அவரை தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறது இதெல்லாம் நீ தான் பாத்துக்கணும் சரியா உத்தமன் இனிமே ஆபீஸ் விஷயம் எல்லாமே நட்சத்திரா கிட்ட பேசி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்கம்மா மேடம் எல்லாரும் வீம்புக்கு பேசிட்டு இருக்காங்க முன்னாடி இனியா மேடம் வச்சு கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ நட்சத்திரா வச்சு கூத்தடிக்க பார்க்கறாங்க ஆபீஸ் வேலை ஒன்னு கிடக்க ஒன்னு நடந்தா பிரச்சனை ஆயிடும் எதுக்கும் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சரி உத்தமன் எனக்கு ஏதாவது டவுட் இருந்தா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம் ஓகே மேடம் ஃபைல கொடுங்க மேடம் எதை கேட்டால் வசு வசுனே சொல்லிக்கிட்டு இருக்க இந்த உத்தமனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னு புரிஞ்சுகிட்டு அது மாதிரி நடந்துக்கவேனா அந்த வசு இல்லட்டினா ஒண்ணுமே நடக்காதா வரட்டும் அவர் ஆபீஸ்க்கு வரட்டும் அப்புறம் இருக்கு என்னன்னு கேட்டேன் காபி இப்போ யார் உன்கிட்ட காபி கேட்டா எனக்கு காபி குடுக்கிறதுக்கு நீ யார் ஃபர்ஸ்ட் உன் கையால நான் காபி குடிக்கவே மாட்டேன் புரியுதா பாட்டி ஏ பாட்டி தம்பி கூப்பிட்டீங்களா ஆமா எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காபி போட்டு எடுத்து வாங்க இதோ இப்போவே கொண்டு வரேன் தம்பி ஆமா தம்பி ஸ்ட்ராங்கானா எப்படி நாக்குல நச்சுன்னு கசந்தா போதுமா இல்ல மூக்கு வழியா மூளைக்கு அப்படியே ஸ்ட்ராங் ஏறணுமா ஏதோ ஒரு காபி போட்டு எடுத்து வர்றீங்களா ஆ இதோ கொண்டு வரேன் போங்க ஏய் என்னடி அப்படியே பாத்துட்டு நிக்கிற தம்பிக்கு நான் தான் காபி போட்டு கொண்டு வர போறேன் நீ எடுத்துட்டு போய் அந்த கழனை தண்ணிய மாட்டுக்கு ஊத்து இத வந்துடுறேன் தம்பி இந்த காஃபியை என்ன பண்றது அதான் பாட்டி சொல்லிட்டு போறாங்கல்ல அத பண்ணு இல்ல நீ குடி ரெண்டு ஒன்னு தான் நான் குளிக்க போறேன் ஆ சார் நான் ஆடிட்டர்ட்ட கேட்டு உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் பண்றேன் ஓகேங்களா நீங்க எல்லா மெயிலையும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிருங்க நான் செக் பண்ணிக்கிறேன் ஓகே ஆ எல்லா மெயிலையும் எனக்கு அனுப்பிச்சிருங்க நான் அப்ரூவல் பண்ணிறேன் அக்கா அக்கா ஆ இது வர மீனாட்சி ஓகே ஓகே சார் நோ ப்ராப்ளம் யா யா எனக்கு மெயில் அனுப்பிச்சிருங்க ஆ ஓகே சார் ரொம்ப நன்றி ஆஹா பாட்டி சொன்ன உடனே காபி எடுத்துட்டு வந்துட்டாங்க சூப்பர் ஆஹா
என்ன ஒரு இனிமை. ஐயோ, நான் குடிச்சு வச்ச காஃபி இவர் குடிச்சிட்டு இருக்காரு. தெரிஞ்சா திட்டுவாரு. அர்ஜுன் சார், ஏய் ஸ்டாப் இட். காஃபி எனக்காக பாட்டி எவ்வளவு சீக்கிரமா போட்டு எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா? இந்த மாதிரி காஃபி யாராவது போட முடியுமா? அப்படி ஒரு டேஸ்ட். பாட்டி சொன்ன மாதிரி சும்மா மூளை வரைக்கும் ஜிவ்னு இருக்கு. நல்ல சூடு தம்பி. காப் அப்ப இது காஃபியா? அது மனுஷன் குடிப்பானா? பாட்டி சொல்லுங்க தம்பி, காஃபி எவ்வளவு லேட்டா தான் கொண்டு வரீங்களா நீங்க? ஐயோ தம்பி, நீங்க காஃபி கேட்டு வாய முடத்துக்கு நான் ஓடி போய் கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்னடானா, அவ குடிச்ச கழனி தண்ணிய குடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க போய் முதல்ல பல்ல விளக்கிட்டு நல்லா தலை குளிச்சிட்டு வாங்க. அப்பா, பாம்புக்கு பல்லுல மட்டும்தான் விஷம், இங்க சில பேருக்கு உடம்பெல்லாம் விஷம். கருப்பாட்டி, முதல்ல போய் பல்லு விளக்கணும். குடிங்க குடிங்க. இனிமே ஐயோ, டவல் ஐயோ, இவ வேற நிக்கிறாளே. இப்படியே போய் எப்படி டவல் எடுக்கிறது? அவகிட்டையும் கேட்க முடியாது, இப்படியே போய் எடுக்கவும் முடியாது. என்ன பண்றது? வேற வழி இல்லை, இப்படியே நின்றுகிட்டே இருக்க முடியாது. சொல்லுங்க. அந்த டவல் எடு. ஏய் வசு, டவல் எடு. ஏய், உன்னை நம்ப முடியாது. கண்ணை மூடிட்டே வா, கண்ணை மூடிட்டு வா. வா வா வா, அப்படியே வா, கண்ணை மூடிட்டே வா. ஏய் ஏய், கை பாத்து கை பாத்து, திரும்ப. கண்ண திறக்க வா. இப்ப கண் திறந்து என்ன பண்ண போற? மூஞ்சி பாரு நல்ல. இப்ப திறந்து தொலை. என்ன ஆச்சு இவருக்கு? ஷர்ட் ரெடி. நான் இப்போ உங்ககிட்ட சட்டை அயன் பண்ண சொன்னா, என் சட்டை எனக்கு அயன் பண்ண தெரியாது. எப்ப என்ன ட்ரெஸ் பண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ சொல்ல வேணாம். புரியுதா? நீ எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் நான் போறதுக்கு நான் ஒன்னும். ஏய், ட்ரெஸ் மாத்தணும், கிளம்பு. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்புற. காது கேக்குதா இல்லையா? போ. ஏய், என்ன பாரு முதல்ல. கேவலமா இருக்க அர்ஜுன் சார். கேவலமா இருக்கா? ஆமா ஆமா, இருக்க இருக்கும். உன கல்யாணம் பண்ணி ஏமா அந்த மாதிரி கேவலமா தான் இருக்கும். ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ எந்த அர்த்தத்துல வேணாலும் சொல்லுவ. நான் எவ்வளவு ஸ்டைலா நிக்கிறேன்னு பார்த்து சொல்லு. என்ன மாதிரி நிக்க முடியுமா? நீங்க டவல் இல்லாம நிக்கிறீங்க. எது? நீ எதுவும் பார்க்கல இல்ல? இல்ல இல்ல, பார்க்கல. பார்க்கலன்ட்டு சிரிச்சுட்டே போறா. தம்பி, நான் பார்த்துட்டேன். பாட்டி, நீங்க எதை பாத்தீங்க? அது ஐயோ தம்பி,
அது அவகிட்ட போய் வேற எதுவும் பார்க்கலன்னு கேட்டிங்கல்ல, அத நான் பார்த்துட்டேன். அப்பாடா, வேற எதையும் பார்க்கலையே. வேற என்ன? ஒண்ணு இல்ல, நான் குளிக்க போறேன். குளிக்க போறீங்களா? குளிச்சுட்டு வந்துட்டு திரும்ப குளிக்க போறேன்றா? இதுல ஏதோ இடிக்குதே, சொர்ரு சொர்ருன்னு ஏதோ பம்பரானே கத்திரிக்காய் வைக்கிறோம் மாதிரி. அவ வேற மூஞ்சி உருன்னு திருப்பிக்கிட்டு போறா? அவ மிச்சம் வச்ச காப்பிய குடிச்சு ஜோர்ல வேற ஏதாவது. ஐயோ, தம்பி ஜெயில இருக்கோம், அம்மா வருத்தத்துல இருக்காங்க. தம்பி அதெல்லாம் மறக்காது, அப்புறம் அவங்க இஷ்டம். ஐப்பசி பிறந்தும் கவிச்சே காணவே பொங்கல். ஐயோ, மீனாட்சி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னாச்சு? எனக்கு பழைய சாதம் எடுத்துட்டு வா. ஏன் அத்த? அதுவா, முத்தம்மனுக்கு வேண்டிக்கிட்டு முதலாளி அம்மா விரதம் இருக்காங்க. வீட்டுல இருக்கிற பீடை எல்லாம் ஒழிஞ்சு போகணும்னு வேண்டிக்கிட்டு தம்பி ஜெயில இருந்து வரணும்னு பட்டினி விரதம் இருக்காங்க. பாவம். ஆனந்த் ஜெயில கஷ்டப்படும் போது என்னால எப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும்? என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. பெத்த வயிறு கொதிக்குது மீனாட்சி. அவன் திரும்பி வர வரைக்கும் நான் இப்படிதான் சாப்பிட போறேன். ஐயோ, அம்மா புள்ள மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. புள்ள ஜெயில இருக்கும் போது எந்த அம்மாவுக்கு தான் சோறு தண்ணி உள்ள இறங்கும்? ஏனையில வந்த உறவு பானையில முடியும்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த மாதிரி ஒரு அம்மா ஊர் உலகத்துல கிடைக்குமா? என் தாயனும் கோயிலே காக்க மறந்துட்ட பாவி ஏடி குயிலே. தம்பி, இந்த பாட்டை நீங்க தான் பாடணும். தம்பி, பாட்டி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறீங்களா? வாசிக்கலாம் வாசிக்கலாம். சீக்கிரம் கொண்டு வந்து ஊத்துமா. அம்மா சாப்பிடாம நாங்க எப்படி சோத்துல கை வைக்க முடியும்? மேடம், நீங்க பழைய சோறு சாப்பிட கூடாது, உங்க உடம்பு கொத்துக்காது. அதெல்லாம் எனக்கு தெரியும், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அத்தை. என்னம்மா அத்தை, என்ன விஷயம்? நான் அத்தை கிட்ட பேசணும். இப்ப உங்க மனசாட்சியே நான் தாம்மா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீங்க இருங்க வசு பாட்டி. என்ன மீனாட்சி? அத்த சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். என்ன விஷயம்னு சொல்லு மீனாட்சி. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லு மீனாட்சி. அத்த, என்னதான் நமக்குள்ள கோபத்தாபம் இருந்தாலும் சில விஷயங்களை பண்ண வேண்டிய நேரத்துல பண்ணிடணும். நீங்க பெரியவங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். வசு அக்காக்கு தாலி பிரிச்சு கோக்கணும். மீனாட்சி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாம் முறையா வகையா நடந்து எல்லாரோட சம்மதத்தோட நடந்த கல்யாணமா இது? திரும்ப திரும்ப தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. நடந்ததே கல்யாணம் இல்லன்னு சொல்லுங்கம்மா. ஐயோ, இல்ல இல்ல, திருட்டு கல்யாணம்னு சொல்லுங்க முதலாளியம்மா. மீனாட்சி, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் நீ இந்த மாதிரி நடந்துக்கிற? நான் விரும்பாததை எல்லாம் நீ செய்யணும்னு ஆசைப்படுற. கல்யாணத்தையே ஏத்துக்காத என் மனசு இதையெல்லாம் எப்படி ஏத்துக்கும்? அத்த ப்ளீஸ், அத்த, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இனி நடக்க போறத பத்தி பேசலாமே. எப்படி இருந்தாலும் அவங்க புருஷன் பொண்டாட்டின்னு ஆயாச்சு. பண்ண வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் நாம பண்ணிதானே ஆகணும். அதான அத்த குடும்பத்துக்கும் நல்லது. இங்க பாரு மீனாட்சி, இந்த வீட்டுல அம்மாதான் எல்லாமே. அவங்க சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ. அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத எதையுமே நீ பண்ண வேண்டாம். இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எனக்கும் பிடிக்கல. கரெக்டா சொன்னீங்க தம்பி. பசிக்குதுன்னு உப்பே அள்ளி தின்ன முடியும் இல்ல, தவிச்ச வாய்க்கு பின்னாலே குடிக்க முடியும்? பாட்டி, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. மாமா, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இது பொம்பளைங்க விஷயம். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அது உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. என் எதிர்காலத்தை பத்தி எனக்கு தெரியும். எனக்காக யாரும் இங்க கவலைப்பட வேண்டாம். அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஐயோ மாமா, அர்ஜுன் மாமா, சாப்பிட்டு போங்க. ஐயோ, என்ன மீனாட்சி, சாப்பிடுற நேரத்துல தம்பிக்கு பிடிக்காதெல்லாம் எதுக்கு இப்ப பேசுற? இப்ப பாரு, கோவத்துல சாப்பிடாம போகுது பாரு. ஐயோ, இப்ப முதலாளி அம்மாவும் முறுக்கிட்டு போனா ஆக்கி வச்ச சொத்தை எல்லாம் யாரு தின்றது? ஆளப்பாரு.
ஐயோ முதலாளி அம்மா கோபப்படாம நீங்க சாப்பிடுங்க. புள்ளத்தாச்சி பொண்ணு, இவ மனசு கோணக்கூடாது. ஆனந்த் இப்ப ஜெயில இருக்கான், மீனாட்சி முழுகாம இருக்கா. துக்கமும் சந்தோஷமும் என்ன போட்டு படுத்தது. மீனாட்சி சொல்றது தட்டவும் முடியல, சம்மதிக்கவும் முடியல. யாரு கண்ணு பட்டுச்சோ, இந்த வீட்ல நடக்கிறது எதுவுமே சரியில்லை. எப்போ தாலி பிரிச்சு கோக்கணும்? என்னது, நாளைக்கு நாள் நல்லா இருக்கத்த? எல்லாம் ஓ இஷ்டம். மேடம், கல்யாண போட்டோ கொண்டு வந்திருக்கேன் மேடம். ஆமா, கல்யாண பொண்ணு யாருன்னு தெரியல, இதுல போட்டோ புடிச்சு ஆல்பம் வேற கொண்டு வந்திருக்கேன். உனக்கு மட்டும் ரெண்டு பேரும் தனியா போஸ் கொடுத்தாங்களா, இல்ல கேமரா வைக்க ஒளிச்சு வச்சு போட்டோ எடுத்தியா? இந்தாங்க மேடம், கொடுங்க. நீங்க மேனேஜர் போய் பாருங்க, அவர் உங்களுக்கு கேஷ் கொடுப்பாரு. ஏய் ஏய், கொட்ட 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 கொட்ட. ஏய் ஏண்டி, அவ நல்ல முகத்தை மூடிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டல, தாலிய கட்டிக்கிட்டா, இது எப்படி இதுல வந்துச்சு? அது போட்டோஷாப்ல வர்க் பண்ணது. கல்யாண போட்டோ வீட்ல எல்லாம் இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அத நான் ரெடி பண்ண சொன்னேன். என்ன எழவாடி! ஆனா ஒண்ணு, இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி குரூப்பே ஒண்ணு வேலை பார்த்திருக்கு. எப்ப படார்னு வெடிக்கும்னு தெரியல. வெடிக்க வெப்பண்டி, வெடிக்க வெப்பன். அக்கா பாருங்க, என்னக்கா போட்டோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மீனாட்சி. நான் சொல்றத கேப்பியா? என்னக்கா? அத்தைக்கு பிடிக்கல, அர்ஜுன் சருக்கும் இதுல உடன்பாடு இல்லை. இந்த தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன்லாம் எதுக்கு மீனாட்சி? இல்லக்கா, இல்லை, இந்த ஃபங்க்ஷன் அவசியம் நடந்தே ஆகணும். ஏன்னா தாலி கட்டுறப்போ மாமா உங்கள் முகத்தை பார்க்கவே இல்லை, நீங்களும் அவர் முகத்தை பார்க்கல. பல பேரும் பல விதமாக உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க. அதனால இப்போ வெளிப்படையா இந்த ஃபங்க்ஷனை நாம் நடத்தியே ஆகணும். அர்ஜுன் மாமா அவர் கையால் உங்களுக்கு தாலி பிரிச்சு போட்டுட்டோம், அப்புறம் யாரும் எதுவும் பேச முடியாதுல்ல. அதோட இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். பிரச்சனை சுமூகமா முடிய கூட வாய்ப்பு இருக்குக்கா. அக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஃபங்க்ஷன் பேரு தாலி பெருக்கிறது. அது மறுவி தாலி பிரிக்கிறதுன்னு வந்துருச்சு. தாலி பெருக்கிறப்போ ஒரு குடும்பமே பெருகும்னு சொல்லுவாங்க. மீனாட்சி, அக்கானு வாய் நிறைய கூப்பிடுற, ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு எல்லாமே பண்ற, நீ மட்டும் இல்லைன்னா நான் உடஞ்சு சுக்கு நூறாதான் போயிருப்பேன். எல்லாரும் என்னை சுத்தி நின்னுக்கிட்டு வெறுப்போட என்னை பார்க்கறப்போ நீ மட்டும்தான் மீனாட்சி எனக்கு ஆறுதலா இருக்க. காலமெல்லாம் உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் மீனாட்சி. அக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்க, நாங்க தான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். என் புருஷன் வெளியில வரப்போ நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். வாக்கு பலிக்கட்டும் மீனாட்சி. அக்கா இந்த போட்டோவை உங்க ரூம்ல மாட்டி வைங்க. ஐயோ, எங்க ரூம்லயா? அதெல்லாம் வேணாம் மீனாட்சி. அக்கா இங்க பாருங்க, சும்மா சும்மா நீங்க விலகி நின்னீங்கன்னா எதுவுமே இங்க நல்லது நடக்காது. நீங்க போட்டோவை உங்க ரூம்ல மாட்டி வைங்க. இத பாக்க பாக்க அர்ஜுன் மாமா மனசு மாறட்டும். இவ தான் நம்ம பொண்டாட்டி, இவளுக்கு தான் நம்ம தாலி கட்டிருக்கோம்னு அவர் மனசுல நல்லா போய் பதியட்டும். அதுக்கப்புறம் எல்லாமே மாறும்க்கா. சரி, உங்க ரூம்ல போய் மாட்டுங்க. சரி. என்ன அவ கையில ஏதோ போட்டோ மாதிரி வச்சிருக்காளே? Thank you.
ஏய் என்னது அது கேக்குறல வாய தொடர்ந்து பதில் சொல்லு எதை கேட்டாலும் முழிச்சிட்டே இரு வா Hey!